தீராத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமா? உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் 9025912345 அல்லது 9962813873. ஒரு சில ஹீரோயின்ஸ் எப்போதுமே பாத்தீங்கன்னா சர்ச்சையான விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் சர்ச்சைக்குள்ளாகுவாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். சோ அந்த விதத்தில் தமிழ்ல பாத்தீங்கன்னா காலா அப்படிங்கிற படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு பேர் பண்ணி நடிச்சவங்க ராதிகா ஆப்தே. சோ அவங்க வந்து எப்போதுமே ஒரு சர்ச்சையான விஷயங்களுக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அந்த விதத்துல இப்ப பாத்தீங்கன்னா வந்து பர்சத் அப்படிங்கிற படத்துல ஆடை இல்லாம நடிச்சிருந்தாங்களும் விளம்பர படம் எல்லாம் ஆபாசமா வந்தாங்கன்னு இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படும் ராதிகா ஆப்தேவியும் ராஜ்குந்த்ராவை போல கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பாய்கட் ராதிகா ஆப்தே அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டாக்ல வலைதளத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பதிவிட்டுட்டு வராங்க. குறிப்பா ராதிகா ஆப்தேவோட கவர்ச்சி புகைப்படங்களையும் பகிர்றாங்க. ராதிகா ஆப்தேவுக்கு ஆதரவாகவும் பலர் கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே கிடையாதீங்க. நோ பைட்டிங் இட்ஸ் எ சீட்டிங் டேஜோ இட்ஸ் எ சீட்டிங் அது ஆக்சுவலா ஒண்டர் டங்கு ஆச்சு. என்னங்க சூரிய சார் அடிப்பேங்கிறீங்க? சூரிய சார் எல்லா கிளாஸ்ல சொன்னேன் போடுவேன். என்ன எப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவங்க. போக மாட்டேங்குது உள்ள, நீங்க வேற காமெடி பண்றீங்க. என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே கிடையாதீங்க. நோ பைட்டிங் இட்ஸ் எ சீட்டிங் டேஜோ இட்ஸ் எ சீட்டிங் அது ஆக்சுவலா ஒண்டர் டங்கு ஆச்சு. என்னங்க சூரிய சார் அடிப்பேங்கிறீங்க? சூரிய சார் எல்லா கிளாஸ்ல சொன்னேன் போடுவேன். எங்க இருக்காங்க? குக்குக்கு ரொம்ப கஷ்டம்தான். கோமாளியால் தான் அந்த ஷோவே போகுது. கண்ணம்மாவும் குக்கு இல்லை சார், கோமாளியா பொண்ணு சார். பொண்ணு வேணாம்னு சொல்ற முதல் ஆளு புகழ். சூப்பர் மாடலா? ரைட். அப்பா சாமி, இது லிஸ்ட்லயே இல்லையே.